ஏத்துடி. திரும்பவும் ஏத்தி பாரு. தீக்குச்சி இல்லம்மா. शर्मिला यार कोड़ वंदरक है याँ पोने दांका याँ पोने दाईवा निंगा नान दांका उंगो वीटला कोंजनल वैल संजने सुधा कोडीगारम पोने कल्लां कल्याण आगद सुधा उनके कल्याण आयड चा उन पोन्ना इधे आमा का इन्नुमा अक्का उनक्कु कल्याण आवल अदा आगलल एन्न पण्ण सोल्रेन सामी कुम्ड वंदा कुम्डिट्टु पो नी वेर एरियर कोल्लियिल एन्नैय विट्टुट्ट अक्का वर्तपडादींग इंद वर्षम कंडिप्पा उंगलुक्कु कल्याण नडक्कुम रोम्ब थैंक्स मा वरेंका ச்சே என்ன பண்ணி தொலையிறது மா ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் ஆகிறதோ ஆகாததோ அவங்கவங்க நேரம் இல்லடி உனக்கு அழகு கொடுத்து அறிவு கொடுத்து அந்தஸ்து கொடுத்து இவ்ளோ பெரிய குடும்பத்துல பிறக்க வச்ச அந்த கடவுள் இதே குடும்பத்துல பிறந்த ஒருத்தி வெள்ளக்காரனை இழுத்துட்டு ஓடுனாலே அந்த பழி தாண்டி இது உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இழுத்துக்கிட்டு இருக்க அவளே கோவில் மா இது பிரார்த்தனை செய்யற இடம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லணுமே தவிர யாரையும் சபிக்க கூடாது ईश्वरन तुणये पोट्री ओम उग्र रूपम कोंडवले पोट्री ओम उन्मत्तिन करम पिडित्ताय पोट्री इंदांग सामी सामी इनिके पोन्न पाक्क माप्पला वीटुकारंगला वरांग इंद इडमावदु कूडी वरनुनु नान वेंडिकिट्टिरुक्केन कवलपडादींगा गुरु पलन वंदिरुत्तु कूडी सीकिरम उंगा पोन्नुक्कु कल्याणम आयिडुम என் உள் மனசு சொல்றது அது மட்டும் நடந்துச்சுனா நான் வேட்டி சாத்துறேன் அம்மா இது அம்மன் கோவில் அம்மனுக்கு புடவை தான் சாத்தணும்னு வேண்டிக்கோ அம்பாளுக்கு நான் வருஷ வருஷம் புடவை சாத்திட்டு தான் இருக்கேன் இவ்ளோ நல்ல விஷயம் சொன்ன உங்களுக்கு வேட்டி சாத்துறேன்னு சொன்னேன் ரொம்ப நல்லதுமா சக குடும்பானாம் சமஸ்தர்ய வீரபஜய ஆரோக்கிய ஐஸ்வர்யானாபி உத்தரம் பதாம்யா குருபதம் ஜன கணகவசுரானார்த்தம் ஸ்ரீ புண்ணிய பிதாதேவி அனுகிரகன சர்வா சம்மா அப்பா தம்பி ஓ வலிக்குதடி எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோமா ஏய் வலி உயிர் போதடி பாத்துப்பா ஆசைப்பட்டல அப்ப வலியை பொறுத்துக்க தான் செய்யணும் நீ தன்னடி வலிக்காதன்னு சொன்னே இவ்ளோ வலி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் டாட்டூ போட்டுக்கவே மாட்டேன் அம்மா சமமா சான்ஸே இல்ல அப்பா ஏ நல்லா இருக்கா மா சூப்பரா இருக்குமா நீ இதா ரசிக்கிற உன் பாட்டி மட்டும் இத பார்த்தாங்க நடுஹால கோட்டை மாத்திடுவாங்க சூரியவம்சமானத்தை சுக்குனர உடைச்சிட்டேன்னு நீதி விசாரணை நடத்துவாங்க ஆமா அப்படியே அவங்க குடும்ப பேரை நாம தான் கெடுக்கிற மாதிரி அவங்க பொண்ணு கல்யாணி அடக்கி வளர்த்திருந்தா இந்த குடும்ப பேர் ஏண்டி கெடப்போது நம்ம வீட்ல யார் என்ன பேசினாலும் அந்த ஓடி போன டாபிக் மட்டும் வராம இருக்கிறது இல்ல அவ செஞ்சதை தாண்டி சொல்றோம் முதல்ல இந்த டாட்டூ உன் பாட்டி கண்ணல படாம பாத்துக்கணும் அவ்ளோ பயப்படுற நீ டாட்டூ குத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல யாரு நானா பொடி அதெல்லாம் மலையேறி போச்சு மாமியாருக்கு பயந்த மருமகளா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நானே மாமியார் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கேன் என் மருமக என்ன மாடனா பாக்கணும் அதுக்கு தான் இது சரி டைம் ஆச்சு பேசிட்டே இருந்தா பாதி படம் தான் பார்க்க முடியும் ஐயோ ஆமால சினிமா டிக்கெட் வேற எடுத்துறோம் சரி நீ சீக்கிரம் காசை கொடு கிளம்பலாம் வா டாட் நான் இன்னைக்கு ஜெயிக்கலனா நாளைக்கு நீங்க விளையாட முடியாது why போர்ட உடைச்சு போட்டுடுவேன் உதவ வாங்குவே உங்களை காலி பண்றேன் பார்க்கலாம் பார்க்கலாம் Iponi Gali. No, you're finished. Wait. Correct. You. Sam. என்னம்மா? உன் கையை நீட்டு கொஞ்சம். இந்த துளசி செடியை வாட விடாம பத்திரமா பாத்துக்கோ. இது வெறும் துளசி செடி மட்டும் இல்ல, இனிமே இதுதான் உன்னோட அம்மா. எனக்கு நேரம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த துளசி செடியை பத்திரமா பாத்துக்கோ. இதை எப்பவுமே வாட விட மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. மாட்டேன். சாம், புரிஞ்சுக்கோ. சாம், அம்மா கேக்குறல்ல, சத்தியம் பண்ணுடா. என்ன புரிஞ்சுக்கணும்? நீ முதல்ல இப்படி எல்லாம் பேசாத. உன் பிளேஸ்ல வேற யாரும் இருக்க முடியாது. You are the one and only best mom in the world. இனிமே நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லு. அப்பதான் நான் சத்தியம் பண்ணுவேன். சாம். What Kalyani? எனக்கு தெரியுது கிரிஷ். உண்மையாவே எனக்கு டைம் இல்ல. என்ன டைம் இல்ல? எப்ப பாரு டைம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன அமெரிக்கா பிரசிடென்ட்டா? அவரே 8 hours அப்புறம் ஃப்ரீயா தான் இருக்காரு தெரியுமா? சிரிக்காதா. சாம், உங்க அம்மா அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட பெரிய ஆளு, இந்தியா ராணி. ஓ, உத்தரவு ராஜமாதா, அரசி கல்யாணியின் கட்டளை, அதுவே என் சாசனம். பாவாடியே இடுப்புல நிக்காதவளுக்கெல்லாம் 10 வயசுல புள்ள இருக்கு. பீரோ நிறைய புடவையும் நகையும் இருந்தோம். இங்க முகத்துல சந்தோஷம் இல்லனா என்ன பண்றது? எல்லாம் நம்ம நேரம். அதுவும் ஒவ்வொரு தடவையும் புது புடவையும் நகையும் போட்டுட்டு வந்து வரவங்களுக்கெல்லாம் வடை பாயசம் வச்சு கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டு கல்யாணத்தை பத்தியும் அதுக்கப்புறமா வாழ போற வாழ்க்கையை பத்தியும் கனவு கண்டுட்டு அதுக்கே அவங்க போயிட்டு போன் பண்றேன்னு என் கனவுல கல் எறிஞ்சு கலைக்கிறப்போ போதுண்டா சாமி இந்த வாழ்க்கைன்னு இருக்கும். அம்மா, சும்மா டாட்டுவ தடவி தடவி நீயே காட்டி கொடுத்துறாத. நம்ம இப்ப கோயிலுக்கு போயிட்டு வரோம். யோ வலிக்குதடி. என் பிளான எனக்கே சொல்றியா? சரி, எந்த கோயில் கேட்டா என்ன சொல்லுவ? சேம்பாக்கம் பச்சையம்மன் கோயில்னு சொல்லா. சேம்பாக்கம் பச்சையம்மன் கோயில். சேம்பாக்கம். என்னடி பண்ற? இல்லம்மா, கோயில் பேரை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பக்கத்துல இருக்கிற வேம்புலியம்மன் கோயில்னு சொல்லு. வாடி போலாம். மேடம், கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நெத்தியில குங்குமம் இல்லைன்னா பாக்குறவங்களுக்கு டவுட் வரும் மேடம். குட் பை. கொடுங்க. இந்த ओके वा वा मां பேசாம கம்முனு வா சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லணும் சரியா நாங்க கோவிலுக்கு தான் போயிட்டு வரோம் ஆமா ஆமா சேம்பாக்கம் அம்மன் ஆளுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க எலியே வேம்பலியம்மன் கோயில் போயிட்டு வர வழியில பச்சையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரோம் நீ எதுக்கு சிபிஐ மாதிரி கேள்வி கேக்குற நான் உங்ககிட்ட எதுவுமே கேக்கலையேம்மா அது வெளிய போயிட்டு வரவங்களே எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா அது அவசகுணம் அதான் நாங்களே சொல்லிட்டோம் போறப்ப கேட்டாதாம அவசவணும் வரப்ப கேட்கலாமே அது எங்களுக்கும் தெரியும் வாடி எங்கயோ போயிட்டு வரத மறைக்கறாங்க ஒவ்வொரு தடவையும் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நம்ம புடவையை மட்டும் தான் மாத்த முடியுது தலையெழுத்த இல்லையே என்ன கஷ்டமா இதுல ஏதாவது ஒண்ணு கட்டிக்கோமா பத்மா இன்னும் நீ ரெடி ஆகலையா உனக்காக தான் கோயிலுக்கெல்லாம் போய் அர்ச்சனைலாம் பண்ணிருக்கேன் இந்தா பிரசாதம் அக்கா பாவம்மா இன்னைக்கு வர மாப்பிள்ளையோட சேர்த்தா மொத்தம் 23 ஆமாண்டி இன்னும் ரெண்டு பேர் பொண்ணு பார்க்க வந்தா 25 கால் செஞ்சுரி அடிச்சிடுவா ஐயோ அக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் ஐயோ பாவம் குழந்தை முகம் சிரிப்பே இல்லாம உம்முன்னு இருந்துச்சா அதுக்குதான் அப்படி சொன்னேன் அக்கா நீ ஏன் இன்னும் இந்தியன் கல்ச்சரை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அரேஞ்ச் மேரேஜ்லாம் ஓல்ட் ஃபேஷன் கா நீ யாரையாவது லவ் பண்ண வாய மூடி ஏற்கனவே ஒருத்தி இந்த வீட்ல லவ் பண்ணி ஓடி போனதுனால தான் நானும் என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கோம் அத்தை எப்பயோ ஓடினாங்க அதெல்லாம் நாங்க பொறுக்கிறதுக்கு முன்னாடி அதனாலயே அக்காக்கு கல்யாணம் ஆகல ஜாதகம் சரியில்லாததுனால தானே ஹே நீ வேற அதெல்லாம் இந்த ஊர்க்காரங்களுக்கு நாம சொல்லிக்கிற காரணம் அப்போ நிஜம்தான் என்ன இந்தியாவிலே எவனையாவது ஒருத்தனை லவ் பண்ணி தொலைச்சிருந்தா பரவாயில்ல வெள்ளக்காரனை லவ் பண்ணி நாட்டை விட்டே ஓடி போயிட்டா இந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே இப்படிதான் இந்த ஊரே பேசி பேசி நம்ம குடும்பத்துல அது ஒரு சாயமா ஒட்டிக்கிச்சு வரவன் எவனும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த வீட்டு விதை வேற ஒரு இடத்துல மரமாயிடுச்சு ஆனா பாவம் நம்ம வீட்டு செடிதான் வளராம கருகிட்டே இருக்கு நம்ம மாமியாருக்குதான் இந்த கவலையே இல்லக்கா போட்டோவுல நம்ம அவ முகத்துல மைய பூசி மறைச்சு வச்சிருக்கோம் ஆனா அவ நம்ம மொத்த குடும்பத்துக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு கரிய பூசிட்டு ஓடியே போயிட்டா அவ கண்டிப்பா நல்லா இருக்கவே மாட்டா ஓடி போனவ குடும்பம்னு ஊரையே தப்பா பேசி சிரிக்க வச்ச அந்த கல்யாணி நல்லாவே இருக்க மாட்டா என் பையன் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னா அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கண்டிப்பா சொல்லிட்டான் ஆனா என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சுட்டேன் என் பையன் கல்யாண விஷயத்துல யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன் அக்கா இந்த பெரியவங்க இப்படிதான் பேசி டார்ச்சர் பண்ணுவாங்க நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத நீ முத இந்த ட்ரெடிஷன் கல்ச்சர் இதெல்லாம் விட்டு வெளியே வா நீ மாடர்னா ட்ரெஸ் பண்ணு இப்ப இருக்கிற பசங்கள்லாம் ட்ரெஸ் அல்வ குறையறத வச்சுதான் பொண்ணுங்க மனசு கால்குலேட் பண்றாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அட்லீஸ்ட் உன் ஹேர் ஏதாவது கலரிங் பண்ணிக்கோக்கா லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கோ உன் செகப்பான உதட்ட பார்த்து மாப்பிள மயங்குறாருன்னு பாப்போம் ஓடி எங்க அக்கா குடும்பம் ஊர்லயே பெரிய குடும்பம் அவங்க பேச்ச ஊரே கேக்குற அளவுக்கு செல்வாக்கான குடும்பம்னா எங்க அப்பா என்ன இங்க கல்யாணம் பண்ணி வச்சாரு வந்த பிறந்தானே தெரியுது இங்க எல்லாமே அந்த அன்னபூர்ணி அம்மா தானே ஆமா எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் இங்க ஏதாவது ஒரு உரிமை இருக்கா மாமியாருக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. செத்து போன மாமனாருக்கு மாலை மட்டும் போட்டு வெச்சா போதுமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணவே இல்லையே. எப்படி தோணும் அவங்களுக்கு? ஊரே பெரியமான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. நாலு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த போதையில மயங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தெரியும்? ஏன் தெரியாது? எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசாம இருக்கேன். பத்மா கல்யாணம் தடப்பட்டதுக்கு கல்யாணி ஓடி போனதுதான் காரணம்ங்கிறப்ப உன் வலியை விட என் வலி 1000 மடங்கு அதிகம். குற்ற உணர்ச்சியில செத்து போகவோ இன்னொருத்தரை குறை சொல்லவோ நாம சூரிய வம்சத்துக்கு மருமகளா வரல. ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா சூரிய வம்சம் தழைக்காது. கல்யாணி பண்ண காரியத்தினால என் புருஷனையே நான் இழந்து நிக்கிறேன். நான் என் உயிருக்கும் மேல நினைக்கிறது இந்த குடும்பத்தோட ஒற்றுமையும் கௌரவத்தையும் தான். கௌரவத்தை வேணா அவ கெடுத்திருக்கலாம், ஒற்றுமைய நீங்க யாரும் கெடுத்துறாம பாத்துக்கங்க. என்ன ட்ரெஸ் இது? ஒன்னதான் கேக்குறேன், என்ன ட்ரெஸ் இது? போய் மாத்து, போய் மாத்துன்னு சொன்னேன். பேக் எல்லாம் ரூம்ல வச்சிட்டியா? வச்சிட்டேங்கா. அதுதான் நீ தங்க போற இடம். இங்க பாரு, இது ரொம்ப பெரிய இடம், சுத்த பத்தமா இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் கிட்ட சொல்லவே கூடாது. அப்புறம் பெரியம்மா முன்னாடி குறுக்க நெடுக்க போறது, சத்தமா சிரிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு முன்னால இந்த வீட்டுல வேலை பார்த்தவ டிவி பாத்துக்கிட்டே சோஃபால உட்காந்து தூங்கி இருக்கா. பெரியம்மா வந்து எழுப்பியும் அவ சாமானியத்துல எந்திரிக்கவே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் போகும்போது வரும்போது நீ சாப்பிடாத, சரியா? இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை, நான் அது வரேன். இவன் வேலைக்கு சேர்த்தாலும் இல்ல ஹாஸ்டல்ல சேர்த்தாலும் இவ்ளோ ரூல்ஸ் பேசுறா. 10 முதலாளி கிட்ட கூட வேலை செஞ்சிடலாம், ஒரு வேலைக்காரி கிட்ட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். விஷயங்களையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை தவிர அது உன்னை தவிர நீ வேணும்னா இந்த பூமியில இல்லாம இருக்கலாம். ஆனா அதை விட பெரிய என்னோட இதயத்துல நீ என்னைக்கு இருந்துகிட்டே இருக்க. ஏ ராசாத்தி பாய் பாய். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். பேரு பொன்னி, ஊரு ஆம்பூர், படிப்பு 10வது. பிளடி ஆன்டி இந்தியன். ஆஃப்டர் ஆல் எஸ்எஸ்எல்சி. ஆக்சுவலா இந்த வேலைக்கு பிஏ படிச்சிருக்கணும் தெரியுமா? போட போட அதர் லாங்குவேஜஸ் ஏதாவது என்ன புரியலையா? தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ். இல்லங்கய்யா, தமிழ தவிர வேற எதுவும் தெரியாது. நோ ப்ராப்ளம். டெய்லி நைட் 10 to 11 நான் உனக்கு பிரெஞ்சு கத்து கொடுக்குறேன். இதுல உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா எந்த நேரமா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளு, நான் கிளியர் பண்றேன். ஒரே ஒரு டவுட் இருக்கு, பட்டுன்னு கேளு, டக்குன்னு கிளியர் பண்றேன். நீங்க நான் இந்த வீட்ல யாரு? சார், அது அந்த போட்டோல தலையில புல்லா வச்சிட்டு கையில குச்சி வச்சிருக்காரு. அவரோட ஒரே தம்பி நாதாம்மா. இந்த வீட்ல அவருக்கு அடுத்தபடியா மதிப்பும் மரியாதையும் எனக்கு தான் இருக்கு. சரிங்க சார். சரி, நீ போய் வேலையை பாரு. போ. ஒரு நிமிஷம் நில்லு, இங்க வா. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். தேய்ச்ச பாத்துறதே திரும்ப திரும்ப தேய்ச்சிட்டு இருக்கியே, என்ன மேட்டர்? கரையா இருக்கு. ஓ, கரை இருந்தா உனக்கு பிடிக்காதோ? இல்ல, பொதுவாவே கரை இருந்தா யாருக்கும் பிடிக்காதல்ல, அதான் சார். கரெக்ட், கிளவர் கேர்ள். நீ பாத்திரத்துல இருக்கிற கரையை பத்தி சொல்லிட்டு இருக்க. அங்க பாத்தியா, இந்த வீட்டுல உள்ள கதாபாத்திரத்து மேலேயே கரையை பூசி வச்சிருக்காங்க. முதல்ல அத போய் தொட. இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி சைலண்ட் மூடுக்கு போயிடுறீங்க. திடீர்னு மணிக்கணக்கா இப்படி கடலை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க, என்னாச்சு? கல்யாணி, டைம் ஃபார் யுவர் மெடிசன். எப்ப பாரு மாத்திரை மாத்திரன்னு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ளீஸ். மாம், உடம்பு சரியாகணும்ல. என் உடம்புக்கு எதுவும் இல்ல கல்யாணி. கிரிஷ், டோன்ட் ஃபோர்ஸ் மீ. எனக்கு டேப்லெட்ஸ் எதுவும் வேணாம், ஆளை விடுங்க please. Sure. Yeah, let's go. Mom. Mom, nilunga. Mom, please. Mudiyave mudiyadhu. Sam. கல்யாணி, டாக்டர் உன்னை டைம்க்கு மாத்திரை சாப்பிட சொன்னாரா இல்லையா? அவருக்கு வேற வேலையே இல்ல. மாம், இது என்னன்னு பாருங்க. உங்க ஃபேமிலி மொத்தமே இப்ப உங்க முன்னாடி வந்துருச்சு. மாம், நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு மறந்து மறந்து போயிருது. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்களேன். எத்தனை தடவை சொல்றது? ஐயோ 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 ஐயோ, என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க நீங்க? ஜெயந்தி, சாரதாமா, உடனே இங்க வாங்க. ஐயோ, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மாவை பாத்துக்க தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களே. இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. மருமகளே, மருமகளே, என்னமாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஐயோ மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த கேடும் இல்ல. அப்புறம் எதுக்காக இந்த வீடை இடிஞ்சு விழுற மாதிரி இப்படி கத்துற? நீ கத்தாம என்ன செய்ய சொல்றீங்க? தொல்லையை தூக்கி தோல்ல போட்டுட்டு போனா போகுமா? முதல்ல இந்த போட்டோவை தூக்கி குப்பையில போடுங்க.